Chithra, Social Talk. MGR ஆட்சியில் இருந்த காலத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே போய் வந்தீங்கனாலும் அவருடைய அந்த மனித நேயம், அந்த மக்களை அணுகுகிற விதம், அடித்தட்டு மக்களது தேவைகளை புரிந்து கொள்ளுகிற தன்மை. இப்போ நம்ம பல பேர், இப்போ நாங்கள்லாம் அந்த எம்எல்ஏவாக இருக்கையில் தான் அந்த செருப்பு, இலவச செருப்பு, பல திட்டங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்தார். எல்லாமே பார்த்து அது கூட சொல்லுவாங்க. ஒரு முறை அவர் காரில் போகையில் அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த அப்போல்லாம் வெயில் அந்த பொடி சுடுதும்பாங்க. அப்போ அவங்க அந்த நடக்கிற அந்த சிரமத்தை காரில் போகையில் அதை பார்த்துட்டு உடனே வந்து அப்படி ஒரு திட்டத்தை வந்து அவர் கொண்டு வந்தார். அப்போ அந்த அடித்தட்டு மக்கள், அடுத்தவர்கள் சிரமத்தை புரிந்து கொள்ளுகிறது, முடிந்தவரை அதை தீர்க்க வேண்டும் என்று முயற்சிப்பது. இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அதே மாதிரி மத்தியில் எந்த அரசாங்கம் ஆண்டாலும் கூட அவர்களுக்கு அடிமையாக மாட்டார். அன்பால் அவங்கள வந்து கட்டுப்படுத்தி இவர் சொல்வதை அவர்கள் கேட்பாங்க. அவங்க சொல்கிறத இந்த மோடி எங்கள் டேடி இதெல்லாம் வந்து இருக்காது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரோ அதை மத்திய அரசாங்கம் வந்து கேட்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இவர் கட்டளையிடுகிற துணியில் வந்து இருக்காது. இவர் இது விரும்புகிறார் என்றால் அவர்கள் அதை செய்து விடுவார்கள். அந்த அளவில் தான் வந்து இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை தமிழர்களது பிரச்சனைகள், அதாவது அதிமுகவுக்கு அவரது மறைவு எவ்வளவு இழப்போ, இலங்கை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இழப்பு, கூடவே அந்த இலங்கை தமிழர்களுக்கு வந்து அது ஒரு பேர் இழப்பு. அவர் இன்னும் சில காலம் இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ் இளம் மலர்ந்திருக்கும். உண்மைதான், தமிழ் இளம் வந்து மலர்ந்திருக்கும். அது இன்னும் அவரோடு இருந்த ஒரு குறிப்பான ஒரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அவர் கோயம்புத்தூரில் சர்க்கிட் ஹவுஸில் இருந்தார். அப்போ காலையில் 8 மணிக்கு நான் போனேன். போகும்பொழுது வந்து அவங்க பிஏ கூப்பிட்டு, தலைவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறார், நீங்கள் போய் அப்படி பாருங்கள், தலையை காட்டுங்க. நாங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் வந்து சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கிறார், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டாங்க அப்படின்ட்டு. போக முன்னாடி தான் அவர் டிஜிபி மோகன்தாஸுக்கிட்ட, அதாவது இந்த பிரபாகரனுக்கு அந்த கொள்கைகளை சொல்கிறார், அதாவது ஆயுதம் ஏந்தி போராடுகிறவர்கள் இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து வரக்கூடாது, இது வேற பாதை அது வேற பாதை, கிளம்பி ஸ்ரீலங்கா போக சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ உடனே பிரபாகரன் அதை கேட்டுட்டு கிளம்பி அங்கே போயிடுறாரு. அங்கே வேண்டிய உதவிகள் வந்து அவர் அங்கே போய் சேருகிற பொழுது இங்கே என்ன பறிக்கப்பட்டதோ அது மாதிரி பல மடங்கு அங்கே கொடுக்கப்பட்டது. அது வந்து ஒரு இலங்கை தமிழர்களுக்கு ஆகட்டும், அதே மாதிரி மற்ற மாநிலங்களோடு உறவு. இப்போ காவிரி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அவர் கோர்ட்டு கேஸு அதிலெல்லாம் இது நேராக குண்ட்ராவை போய் பார்த்தாருன்னா, நீ தண்ணி கொடுக்குறன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னாருனா அது அவர் இங்கே வர்றதுக்குள்ள தண்ணி வந்துடும். அப்போ அவர் சொல்லை மறுக்க முடியாமல் அந்த அன்புக்கு செல்வாக்கு வந்து, அது இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு வந்து இல்லை. எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக பழக்கூடிய பல தருணங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னு எதை சொல்கிறீங்க நீங்கள்? எல்லா தருணங்களிலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது, குறிப்பாக எனக்கு திருமணம் அவர் தான் வந்து நடத்தி வைத்தார். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் திருமணமா இல்லை உறவுலையே வந்து திருமணம் நடத்தி வைக்கிறார். அப்போ அதாவது அந்த அடுத்தவர்கள் சிரமத்தை உணர்கிறவருங்கிறது, அவரை நின்று நம்ம அந்த என்ட்ரன்ஸில் வந்து இங்கே மெட்ராஸில் விஜயசேஷ மகாலில் நான் ரிசீவ் பண்ணுறேன். இவரோட பெரிய கூட்டம் வருது. அப்போ அவர் எம்ஜிஆர் வந்தாலே பயங்கர கூட்டம் வரும். நான் அவர் ரிசீவ் பண்ண உடனே அவர் என்னை கடந்து ஒரு 4-5 ஸ்டெப்பு போயிடுறாரு. அப்போ அந்த கூட்டம் முன்னாடி போயிடுது, நான் கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிறேன். அதாவது போனவர் நின்றுறாரு, நின்று திருப்பி தன்னுடைய அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு என்ன கூப்பிட சொல்கிறார். கூப்பிட்டு நான் என்னங்கன்னு அப்படி பக்கத்தில் போனோம், காதில் நீ ஓடி போய் முன்னாடி போய் உட்காந்துக்க அப்படிங்கிற, அதாவது அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் தன்னை மற்றவர்கள் கவனிக்கணும் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ அவ்வளவு கூட அப்போ அவர் மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறார். அந்த தன்மையெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பல இதில் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து இன்னொருத்தர் நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது பாரு, என்கிட்ட சொன்னார், எங்கள் திருமணத்திலேயே சொன்னார். நானும் என் மனைவியும் அவர் நின்று ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்க முயற்சிக்கிற பொழுது கையை பிடிச்சி இழுத்து இது பண்ணுறாரு. நான் எனக்கு புரியலை என்னங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறார், அதாவது கணவன் மனைவிக்கு நடுவில் அடுத்தவர்கள் நிற்கக்கூடாது, நீங்கள் அப்படின்னு, அது நானாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு அது.
அது அடுத்து அந்த என்னுடைய திருமணத்தில் தான் முதல் முறையாக அவர் வந்து அமெரிக்காவில் அந்த மருத்துவமனையிலிருந்து வந்துட்டு பேசுவதற்கு முயற்சி செய்கிறார். அப்போ வந்து அவருடைய அந்த வில் பவருங்கிறது அவருக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலை. அந்த தடுமாறுறார் சில சொற்கள், ஒரு கடினமான அந்த சொற்களை வந்து அவரால் வந்து உச்சரிக்க முடியலை. அப்போ தடுமாறுறாரு, அப்படியே அந்த கூட்டம் அழுகுது. ஆனால் அந்த சுச்சுவேஷன் அப்படியே ஒரு பக்கம் திருப்பி அப்படியே கையை காட்டுறாரு, எல்லாரும் பயங்கரமாக கை தட்டுறாங்க. திருப்பி டக்குன்னு அந்த வார்த்தையை அவர் வந்து சரியாக உச்சரித்து பேசிடுறார். அப்போ அந்த வில் பவர் அப்படிங்கிறது வந்து அசாத்தியமான வில் பவர். ஒரு காலகட்டத்தில் உங்களை பாராளுமன்ற உறுப்பினராக்குறாரு, அது எப்படி இருந்தது? இல்லை, அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு ஜாஜே அந்த அணிகள் எல்லாம் பிரிஞ்சு திருப்பி என் போன்றவர்கள் தான் வந்து அந்த வாக்கை கூட்டி பார்த்து அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்ன பொழுது அன்றைக்கு இவங்க எல்லாருமே KKSSR, திருநாவுக்கரசர், முத்துசாமி இவங்க எல்லாருமே வந்து முன்னெடுத்தாங்க. ஏன்னா அந்த RMV, பொன்னையன், பிகேஷ் பாண்டியன் போன்றவங்கெல்லாம் வேறு நிலைப்பாடு எடுத்தாங்க. இவர்களெல்லாம் வந்து முயற்சித்து அந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட்டது. அதில் என்னுடைய பங்கும் இருந்தது. அப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து என்னை தேர்தலில் போட்டியிட சொன்னாங்க. திருச்செங்கோட்டில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், மூன்று டிஸ்ட்ரிக்ட்டு, இப்போ அது 8 தொகுதியாக இருக்குது. எடப்பாடி தொகுதி வந்து எனக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி எனக்கு. அங்கே வந்து இந்தியாவிலேயே செகண்ட் ஹையஸ்ட் மார்ஜின், அதாவது அந்த வெற்றி வித்தியாசத்தில் அகில இந்திய அளவில் 2nd இடம், தென்னிந்தியாவில் 1st இடம். அப்போ அந்த எம்பி வாக்கு வித்தியாசம், ஓட்டுக்கெல்லாம் காசு தரல, ஓட்டுக்கெல்லாம் வந்து காசு தரல, வந்து ஒரு மிக அன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி முதல்ல அதிமுகவில் வந்து சேர்றாரு. இன்றைக்கி அவர் சொல்லலாம் 74 அது இதுங்கிறதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் உண்மை இல்லை. அப்போ தான் அவர் வந்து ஜே அணியில் 88 சேர்ந்து 89 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஸோ அந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோடவும் நான் ஒரு கடைசி வரை மிக நெருக்கமாக பயணித்தேன். சில கருத்துக்கள் என்னால் உடன்பட முடியாத கருத்துக்கள் வந்தபொழுது அவங்ககிட்டே நான் தெளிவாக சொன்னேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இறுதி வரை இரண்டு தலைவர்களோடுமே வந்து மிக நெருக்கமாக பழகுகிற அந்த வாய்ப்புகள் வந்து இருந்தது. ஹாட் அண்ட் கோல்டு மாதிரி, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட அது ஒரு மாதிரியாக இருக்கும், அம்மா அவர்களிடத்தில் வந்து அந்த அனுபவம் வந்து இன்னும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவு உங்களை எந்த அளவுக்கு பாதித்தது? இல்லை, நிச்சயமாக அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அன்றைக்கு வந்து நான் கோவையில் இருந்தேன், அப்போ அதிகாலையில் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரே ஃப்ளைட்டு தான், இந்தியன் ஏர்லைன்ஸு வரும்போது. அப்போ இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொஞ்சம் என்கிட்ட பிரியமாக இருப்பாருங்கிறதுனால, ஏன்னா அப்போ பயங்கர கூட்டம், என்ன அந்த பாடிக்கு பக்கத்தில் ஜானகி அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ஒரு பக்கத்தில் நான் இருந்தேன். அது கூட இப்போ சமீபத்தில் கூட அந்த நியூஸ் 18 ஒரு புல்லட்டின் போட்டாங்க. நான் பலகாலம் அந்த நிகழ்ச்சி எனக்கு அது கிடைக்கல, ஏன்னா அப்போ எடுத்த வீடியோஸ் வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் வந்து இருந்தது. இப்போ சமீபத்தில் அந்த இதில் நியூஸ் 18 போடும் பொழுது தான் பார்த்தேன். ராமகிருஷ்ண ஹெக்டே வர்றாரு, நான் அங்கே பக்கத்தில், அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது அந்த பாடிக்கு பக்கத்தில் நான் இருக்கேன். அதை எனக்கு நியூஸ் 18 கொடுத்தாங்க, அந்த கிளிப்பிங்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க இதில் அப்படின்னு கொடுத்தாங்க. அது அந்த இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு, அதிமுக தொண்டர்களுக்கு இழப்பு, எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு ஏன்னா நம்ம ரொம்ப நம்மை நேசிக்கிற ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு, அது இன்னைக்கு வரைக்கும் அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது. புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னாலே வி என் ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு பிரிந்தபோது நீங்கள் வி என் ஜானகி அணி பக்கம் இருந்தீங்க, எதனால் அந்த முடிவு எடுத்தீங்க? எங்களுக்கு நாங்கள் வந்து அன்றைக்கு அரசியலை பார்க்கலை. எம்ஜிஆர் அப்படிங்கிறவர், அவருடைய குடும்பம் என்கிற அளவில் இருந்தோம். ஆனால் அரசியல் ரீதியாக நிச்சயமாக ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் அரசியல் வாரிசாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்று வருகிற பொழுது அந்த அணிகள் இணைப்பில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறோம். அதில் தான் வந்து அந்த என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக
அவர் தேர்வு செய்தார். அந்த தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கு தேர்வு செய்தார். அப்போ அந்த அரசியல் களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்று வரை, அதாவது ஒருவர் மறைந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவர் பெயரை சொல்லித்தான் இன்றைக்கு வரைக்கும் ஓட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த வாசலெங்கும் இரட்டை இலை கோலமிடுவோம் அப்படிங்கிற அந்த பாட்டும், அந்த சூரியனை சுட்டெரித்தது எங்கள் இரட்டை இலை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரை நீங்கள் பல பேர் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவங்க தோத்துருவாங்க. ஏன்னா இவங்க போய் ஓட்டு கேட்கையில் உனக்கு தம்ப போட்டேன்னு சொல்லுவாங்க, எங்கே போட்டீங்கன்னா ரெட்டலையில் போட்டு அப்படிம்பாங்க. அதனாலேயே பல பேர் கட்சி மாறி போன பொழுது அவர்களால் வெற்றி பெற வந்து முடியலை. ஏன்னா அவங்கள அந்த கட்சியோட அடையாளப்படுத்தி பார்க்கிற பொழுது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் என்கிற அந்த இது, அப்புறம் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சியிலையுமே அடிப்படை தொண்டர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும், இது எந்த அரசியல் கட்சியிலையுமே இல்லை. நீங்கள் வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த, அதே மாதிரி இப்போ யூகேயில் கூட பார்த்துருப்பீங்க, இங்கிலாந்தில் அந்த பல ரவுண்டு பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. கட்சி உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து அந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த இரண்டு கட்சிகளுக்குள்ள யார் என்கிற போட்டி நடக்கும். இதை 72 தான் கட்சி ஆரம்பிக்கிற பொழுதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வைத்திருந்திருக்கிறார். இதை ஒரு ரூலாக, அதனால தான் நான் என் போன்றவர்கள் வந்து அவர் அந்த அடிப்படை தொண்டனுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட சில பேரை தவிர, அதுலேயும் வந்து அதில் புரட்சித் தலைவரோடு பழகினதில் யங்கஸ்டாக இருக்கிறது நான் மட்டும்தான். ஒரு 60 தொட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில் இருக்கிறது நான் மட்டும்தான். மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 70 அதுக்கு மேலே ஆனதுனால ஒரு அந்த வயது முதிர்ச்சி அவர்களுக்கு. அப்போ அந்த தொண்டனுக்கு கொடுத்துருக்கிற அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அவ இந்த கட்சியில் ஆதிக்கம் செலுத்த நினைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தது கூட கிடையாது. அதனால் அந்த பிரின்சிபல்ஸ், அதிமுகவினுடைய அந்த கோர் வேல்யூ, அது வந்து அவர்களுக்கு வந்து தெரியறதில்லை. சுலபமாக அவருடைய அந்த லெகசியை விட்டு கொடுத்துட்றாங்க. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அரசியலில் என்ன அடைகிறோம் என்பது இரண்டாவது, ஆனால் அந்த எம்ஜிஆர் லெகசியை நம்ம காப்பாற்றணும், அதை ப்ரொடெக்ட் பாதுகாக்கணும், அவரது எண்ணங்கள் செயல்படுத்தப்படணும், அவரை நம்பிய அந்த தொண்டர்கள், அவங்க அந்த தொண்டர்கள் வீட்டில் வளர்ந்து வருகிற அந்த குழந்தைகள், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கணும். அவர் நேசித்த தமிழ்நாடு, தமிழ் மக்கள், இவர்களுக்கு அதிமுக ஒரு பாதுகாப்பு. இப்போ கூட இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மின்கட்டண உயர்வு கொண்டு வர்றாங்க. சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா அந்த எப்போவுமே அது திமுக காலகட்டங்களில் அது ஒரு பலகீனமாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது. சட்டம் ஒழுங்குனாலே அது இவர்களுக்கு அது ஒரு, அதாவது கூட ஒட்டி வரக்கூடிய இன்பான் கேரக்டர் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வர்றது. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு கூட ஜிஎஸ்டி, இப்போ இனி ஒன்றும் நீ பேசுகிறதுக்கும் மட்டும்தான் வந்து வரி இல்லைன்னு நினைக்கிறேன், வந்து எல்லாத்துலேயும் அந்த ஜிஎஸ்டின்னு போட்டு வருமானம் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கிறாங்க. அப்போ அந்த வாழ்வாதாரம், மக்களுக்கு அந்த செயல்படுகிற அந்த திட்டங்கள் குறைஞ்சி வருது. அப்போ தமிழ்நாட்டுக்கு அதிமுக தேவை, திராவிட பூமியாக தமிழ்நாடு இருப்பதற்கு அதிமுக தேவை, மதவாத சக்திகள் நுழையாமல் இருக்கிறதுக்கு அதிமுக தேவை, குடும்ப அரசியலையும் ஊழல் எதிர்த்து நிற்பதற்கு அதிமுக தேவை. இதில் வந்த அந்த இடைச்சொருள்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ வேல்யூ ஆஃப் எம்ஜிஆர், அவருடைய அந்த கொள்கைகள், அவருடைய அந்த கட்சி, இது வந்து தெரியாது. அப்போ என் போன்றவர்கள் வந்து நாங்கள் அதை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறோம். இப்போவும் கூட இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லோருக்கும் தெரிந்தது, பல கட்சி பல கூற எத்தனை டிவிஷனாக பிரியும் என்பதில் இருக்குது. இவைகளையும் அந்த ஒன்று சேர்த்துக்கிற முயற்சியில் தான் என் போன்றவர்கள் பணியாற்றிகிட்ருக்கோம். ஒரு அரசியல் தலைவியாக ஜெயலலிதா கிட்ட இருந்த தனிச்சிறப்புன்னு எதை சுட்டி காட்டுவீங்க? போல்ட்னஸ், யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கலாம் அப்படிங்கிறது. அது வந்து பிரைம் மினிஸ்டராக வேணாலும் இருக்கட்டுமே, ஸோ வாட், அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனித நேயத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலும், யாரையும் எதிர்த்து நிற்கிற அந்த துணிவு வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களிடத்திலும் தான் என் போன்றவர்கள் வந்து கற்றுக்கொண்டோம்.
ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரையுமே வந்து அவ்வளவு ஒரு சாதாரணமாக டீல் கட்சி தலைமை ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸ் மேனேஜரை வச்சு பிரைம் மினிஸ்டருக்கு பதில் கொடுப்பாங்க. எந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவங்கள தேடித்தான் வந்து வரணுமே ஒழிய அந்த மாதிரி அதை ஒரு அதாவது அந்த ஆளுமை அந்த யாரையும் எதிர்த்து நிற்கிற அந்த துணிவு என்பது அவர்களிடத்தில் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஜெயலலிதாவோடு மிக நெருக்கமாக இருந்த பல பேர் அவருடைய கோபதாபங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஆளாயிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்களா? எனக்கு ஒரு கொள்கை ரீதியாக சில விஷயங்களை நான் செய்யக்கூடாது என்று அரசியலில் நினைக்கிற காலகட்டங்கள், அதில் சில விஷயங்களை நான் அவர்களிடத்துல தெளிவாக சொல்லியிருக்கேன். இது இந்தந்த விஷயங்களை என்னால் செய்ய முடியாதுமா, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை முதல் முதல்ல என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க 84ல். எனக்கு இன்றைக்கும் அந்த புகைப்படங்கள் வந்து இருக்குது. எனக்கு பிரச்சாரம் செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்திருந்தாங்க. அதற்கு முன்பு அவர் கொள்கை பரப்பு செயலராக நியமிக்கப்பட்ட பொழுது நான் இளைஞரணியில் இருக்கிற பொழுதே அடிக்கடி அவர்களை வந்து நான் சந்திக்கிறேன். இறுதியாக கடைசி இது வரைக்கும் நான் அதாவது இது நான் யார்ட்டையுமே கூட சொல்லலை, 2013 காலகட்டங்களில் வந்து நான் அவருக்கு ஒரு சின்ன, நான் எப்போவுமே பெருசாக மற்ற அமைச்சர்கள் யாரையுமே போய் பார்க்க மாட்டேன். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு அடுத்து இவங்க ஜெயலலிதா அம்மா. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு சின்ன கடிதம் வந்து நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் நான் வியாழக்கிழமை அன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதை அவங்களுக்கு வைக்கிறாங்க. சனிக்கிழமை காலையில் அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே அன்றைய டிஜிபி திரு ராமானுஜம் உடனே வந்து வர சொல்கிறாரு. வர சொல்லிட்டு அதே மாதிரி கட்சியில் அதுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா நவநீத கிருஷ்ணன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பக்கம் இப்போ எம்பியெல்லாம் இருந்திருப்பார், அட்வொகேட் ஜெனரலாக இருந்திருக்கிறார். அவர்களை அழைத்து நான் இந்த இயக்கம் இணைப்புக்கு புரட்சித் தலைவரோடு ஜெயலலிதா அம்மாவோடு எவ்வளவு நெருக்கமானவன், இந்த இயக்கத்துக்கு எவ்வளவு பணியாற்றியிருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவர் நவநீத கிருஷ்ணன்ட்ட நான் வந்து என்கிட்ட சொன்னார், அம்மா வந்து உங்களை பற்றி என்கிட்ட வந்து உங்களோட அந்த கடந்த காலம் நிகழ்காலம் உங்கள் நீங்கள் ஆற்றிய பணிகள் இதையெல்லாம் சொல்லி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னாங்க. அதே போல் அன்றைய அவர் டிஜிபி திரு ராமானுஜம் அவர்களும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களது ஞாபக சக்தி, அப்போ ஒரு அது அதாவது நம்ம மீது வைத்திருக்கிற அந்த மரியாதை. இப்போ நம்ம பார்க்குற பொழுது ஒருத்தர் நம்மோட நடந்து கொள்ளுங்கிறது வேறு, நம்ம இல்லாத பொழுது நம்ம எழுதின ஒரு சின்ன ஒரு 4 லைன் கடிதத்திற்கு அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அளப்பெரிய, எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு காலத்திற்கு பிறகு இதெல்லாம் ஞாபகம் வச்சு அவங்க நம் மீது இவ்வளவு ஒரு மரியாதை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. அந்த டயரை தொட்டு கும்பிடுறது, ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுறது, இது இது வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த நடு ரோட்டில் வந்து அவங்க தரிசனத்துக்காக வந்து ரோட்டில் நிற்கிறது. நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் பண்ணினதே கிடையாது. ஜெயலலிதாவுடைய மனதில் நீங்கள் இந்த அளவு இடம் பிடித்ததுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு கட்சி என்ன செஞ்சதுங்கிறது இல்லாமல் நாம் கட்சிக்கு என்ன செஞ்சோம். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னாலே உங்களுடைய பயணம் என்னவாக இருந்தது? அவங்க மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் பொதுக்குழுவால் தன்னை பொதுச் செயலர் என்று அறிவித்து கொண்டார். நான் மட்டும்தான், ஏன்னா என் மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஜெயலலிதாவோட விவாதம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏதாவது கிடைச்சிருக்கா? ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்து உங்களுக்கு நடுவில் விவாதங்கள் வந்திருக்கா? ஒரு கட்சி நிதி என்று வருகிற பொழுது வந்து கட்சிக்கு நிறைய டொனேஷன்ஸு பண்ணணும் அப்படிங்கிற பொழுது வந்து எனக்கு சில பொறுப்புகள் சொன்னாங்க. நான் இது என்னால் செய்ய முடியாதுமா.